ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எப்படி வர இருக்கிறது, எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்டோட ஃபைனலிஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு, ஸோ வந்துட்டு யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், இதை பற்றின டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 4 மாத காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. ஸோ அதை பொறுத்தவரையிலும் என்ன அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ டிலே ஆகுது ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஏன்னா அவங்கவங்க சொந்த ஊரிலேயே வந்துட்டு பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க. தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளருக்கு கூட்டுறவுத்துறை கிளர்க் போஸ்ட்டும், கட்டுநருக்கு பார்த்திங்கன்னா அதே கடையில் வந்துட்டு விற்பனையாளர் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் காலி பணியிடங்களும் நிரப்ப இருக்கிறது. ஸோ ஒரு 1250 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மாதிரியான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இந்த மே மாத இறுதிக்குள் 38 மாவட்டத்திற்கும் விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான பணி நியமன ஆணைகள் அரசு வழங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டுங்க, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், கண்டிப்பாக இந்த மே மாத இறுதிக்குள் ரிசல்ட் வரக்கூடும், ஓகேங்களா. ஸோ இது ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்பொழுதுமே முன்னுரிமை அளித்திருப்பார்கள். விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஸோ 50% ஹேண்டிகேப், ஓகேங்களா, அதை தகர்த்து மார்க்கின் அடிப்படையில் முழுக்க முழுக்க மார்க்கை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு சீனியாரிட்டி பிரகாரமும் வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தலும் எப்படி பார்ப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது மெயில் வழியாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி தான் பார்த்துக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்திற்கும் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வரப்போ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ரேஷன் கடை தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.